இந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமா அதிகப்படியான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வருது. நிச்சயமா கவர்னருக்கும் இதுல வந்து பங்கு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த அக்கௌண்ட்னு ஒண்ணு ஓபன் பண்ண சொல்லிடுறாங்க, அதுல இருந்து பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு பணம் வந்து மத்திய அரசுக்கு போகுது, அதுல இருந்து ஒரு பணம் வந்து ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னருக்கு வருது. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு, எப்படி வந்து தாரியத்தை எப்படி கொண்டு போகலாம், இந்து மதத்தை எப்படி பரப்பலாம், ஆர்எஸ்எஸ் எப்படி பரப்பலாம் அப்படின்ற வேலையை தான் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோட கைப்புலியா செயல்படுறாரு. அது சனாதனத்திற்கான ஒரு விளையாட்டு தான். இப்படிப்பட்ட கவர்னர் எங்களுக்கு வேணான்னு தொடர்ச்சியா நம்ம போராடிட்டு இருக்கோம். எங்க தலைவர் கூட வந்து ட்விட்டர்ல வந்து போட்டிருந்தாங்க, யாரோ வந்து ஒரு கணினி வந்து நிபுணர் வந்து அந்த ஆட்டத்தை வந்து அதுல வந்து வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு, அதுல போய் நான் விளையாடணும் போது யார் வர விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, எவ்வளவு பணம் போது எதுவுமே வந்து அங்க வந்து தெரியவே இல்லை. பாரதியாரோட பிறந்தனால அவர் ஆளுநர் வந்து இந்த முறையை வந்து அவர் பிறந்த நட்சத்திரன் அடிப்படையில் வந்து கொண்டாடி இருக்காரு. அவர் சன்ன மேடையந்தோறும் சனாதனம் இந்து மதம் அப்படி இப்படின்னு நிறையா பேசுகிறாரு, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஒரு அரசு முறை விழாவிலேயே கொண்டு வந்து நான் நட்சத்திரப்படி கொண்டு ஒரு விழா பிறந்த நாள் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி பார்க்கறது? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சனாதனவாதி தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது 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 முறைப்படி தான் இப்படி தான் பண்ணணும், ஒரு பிறந்த நாளே பாரதியாரோட பிறந்த நாளே அவங்க மாத்துறாங்க, இது வந்து புதுசு கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, எதெல்லாம் வந்து மிக புகழ்ச்சி வாய்ந்ததாக இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கபலீகரம் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னு கேட்டா பெரியாருக்கு காவி சாயம் பூசினாங்க சரிங்களா, ராஜராஜ சோழனுக்கு வந்து காவி சாயம் பூசணும்னு நினைப்பாங்க. இதே மாதிரி பாரதியார கூட வந்து அவங்க வழியில வந்து கொண்டு போய் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவருடைய பிறந்த நாளை கூட வந்து மாத்துறாங்க. இது தொடர்ச்சியா வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல்பாடுதான். சனாதனவாதிகள் அப்படிதான் செய்வாங்க. இது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆண்கள் தான் பொதுவாக இந்த ஆன்லைன் ரம்மி எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்ற கேள்விப்பட்டிருக்கோம். பெண்களே வந்து இதில் பாதிக்கப்பட்டு தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க. பல குடும்பங்களை வந்து இந்த விஷயம் வந்து சிதைச்சிட்ருக்கு. தமிழக அரசு இதுக்கு தடை பண்ணி ஒரு சட்டத்தை போட்டு ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்குது. ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் அது காலாவதி ஆக்கிட்டார். இந்த இதுக்கான பின்னணியை வந்து நீங்க என்னன்னு பாக்குறீங்க? ஆளுநரோட செயலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரே காலாவதி எனக்கு அவர் என்ன சொல்றீங்கன்னா, பிஜேபிக்கு ஆதரவுதான் வந்து அவர் செயல்படுறாரு. பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து காலு விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் இவர் செய்யறாரு. ஏன்னா வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும 35 தற்கொலைக்கு மேல நடந்திருக்கு. சமீபத்துல இந்த பெருமுடியில கூட பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்தோட வந்து அந்த மனைவியும் பொண்ணு குழந்தையும் வந்து அவரும் வந்து அதே போல சேப்பாக்கும் விருந்தினர் மாளிகை எதிரில் ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. கொள்ளை கூட நடக்கும், அந்த திருடுற சம்பவம் கூட வந்து அதுல வந்து நம்ம போட்டு போட்ட பணத்தை வந்து திரும்ப எடுக்க முடியாத பல லட்சங்கள் கடன் ஆகி அது மூலயமா வந்து தற்கொலை கொள்ளை இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இதோட பின்னணியில வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமா அதிகப்படியான வருமானம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வருது. நிச்சயமா கவர்னருக்கும் இதுல வந்து பங்கு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கும் ஒரு பார்ட் வந்து பணம் வந்து அவருக்கும் போகுது. அதனாலதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா மெத்தனமா வந்து அவர் வந்து செயல்படுறாரு. இந்த மெத்தனமா செயல்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் காரணம் யாருன்னு கேட்டா கவர்னர் தான். கவர்னர் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதிகப்படியான பணம் பொருள் பில்லியன் கணக்குல உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்குல வந்து பணம் வந்து பொருள் இருக்குது ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலியமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஆரோ இந்தியாவில இருக்கிற வந்து மணியில வந்து பிக் பாக்கெட் அடிச்சாங்க, நல்ல பணத்தை வந்து ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி பிக் பாக்கெட் அடிச்சாங்க. இப்போ வந்து இவங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இந்த அக்கௌண்ட்னு ஒன்று ஓபன் பண்ண சொல்லிடுறாங்க, அதுல இருந்து பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு பணம் வந்து மத்திய அரசுக்கு போகுது, அதுல இருந்து ஒரு பணம் வந்து ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்னருக்கு வருது. பின்ன அவர் எப்படிங்க வந்து இதுல வந்து அவர் வந்து இதுல வந்து சப்போர்ட்டா வந்து செயல்படுவாருன்னு சொல்லி எப்படி எடுத்துக்கலாம்? அந்த மாதிரி செயல்படுவதற்கு ஏதோ செயல்பட மாட்டார். மக்கள் நலன் சிறந்து யோசிக்கிறவரா இருந்தா இத்தனை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா வந்து அதுக்கு வந்து சட்டம் வந்து வந்து கையெழுத்து போட்டுருக்கணும். அவரையே போடல. 4/27 வந்தா காலாவதி ஆயிடும்னு தெரியுது. அது வரைக்கும் அவர் அதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கேள்வியே கேக்குறாங்க.
அதுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லி விளக்கமே கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்டம் இல்லைங்க, இப்ப சமீபத்துல கூட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழக இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு அதாவது தமிழ் வழி வாயிலாக படித்திருந்தாங்களா கண்டிப்பா அவங்க வந்து அரசு வழி வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சட்டம் வந்து கொண்டு வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க. அதுக்கும் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து ஒப்புதல் அளிக்கவே இல்லையே. இந்த மாதிரி பல நம்ம சொல்லிட்டே போலாம், நீட்டு தடை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்குமே அவர் வந்து ஒப்புதல் அளிக்கவே இல்லை. இப்படி பல வந்து மசோதாக்கள் சொல்லிட்டே போலாம், கிட்டத்தட்ட ஒரு 27 வந்து மசோதாக்கள் வந்து இன்னும் நிலுவையிலே இருக்குது, இன்னும் கையெழுத்து போடாம இருக்கிறாரு. அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி வந்து தாரியத்தை எப்படி கொண்டு போகலாம், இந்து மதத்தை எப்படி பரப்பலாம், ஆர்எஸ்எஸ் எப்படி பரப்பலாம் அப்படின்ற வேலையை தான் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோட கைக்குள்ளேயே தான் செயல்படுறாரு, பிஜேபி காரோட கைக்குள்ளேயே தான் செயல்படுறாரு. இதே வேலையில இந்த பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் இல்லாத அதாவது முதல்வராக இல்லாத மாநிலங்கள் வந்து கவர்னரை வச்சுதாங்க அவங்களோட வந்து அவங்க வந்து அதுக்கான ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜக அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து சனாதன மதம் மகாபாரதம் அப்படின்ற அந்த இதுல வந்து இந்த சூதாடுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு இதுவாவே வருது. சனாதனத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க எப்படி இந்த சூதாடத்துக்கு வந்து தடை செய்வாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் கூட சொல்றாங்க. மகாபாரதத்துல வந்து நீங்க வந்து பாஞ்சாலிய வந்து அந்த சூதாட்டத்துல வந்து பனைய வச்சுதான் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புராண கதை தான், அது வந்து உண்மை சம்பவம்லாம் நம்ம எடுக்க முடியாது. அவங்க புராணத்தை தான் அவங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணமா இருக்கட்டும் அது மகாபாரதமா இருக்கட்டும் எதுவும் புராண கதைன்னா அதைதான் அவங்க வந்து பெரிய வந்து வரலாற்று ஆகணும் மாதிரி அதுதான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனாதன சூதாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அது சனாதனத்திற்கான ஒரு விளையாட்டு தான். இங்க அதிகப்படியா வந்து இதுல வந்து பயனடைறது யாருன்னு கேட்டா பணக்காரர்கள் வந்து அதிகப்படியா வந்து பயனடைவாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் அன்றாட காட்சிகள் கூலி வேலைக்கு போனாதான் காசு அப்படின்னு சொல்ற மக்கள் வந்து இதுல வந்து பெரும்பாலும் அதிகப்படியா பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் வந்து இத வந்து ஏன் இதுக்கு வந்து கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு சனாதன விளையாட்டு தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாமலை வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, தமிழக அரசு தான் இதை மெத்தனம் காட்டி இந்த சட்டத்தை வந்து காலாவதி ஆக்கிடுச்சு அப்படின்னு ஒரு பழியை வந்து தூக்கி போடுறாரு. இது இது வந்து நம்ம எப்படி பாக்குறது? அது அண்ணாமலை வந்து உண்மை சொன்னாதாங்க வந்து ஆச்சரியப்படணும். அண்ணாமலையோட வேலையே வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து ஒரு விளம்பரம் வரணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல வந்து அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டே போவாரு. அவர் யாரு மேலங்க குறை சொல்லல, நம்மளோட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுத்தமிழ் மேல கூட தான் அவர் குறை சொல்லியிருக்காரு. இப்பொழுது வந்து சைலேந்திர பாபு அவர் மேல வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல குறை சொல்லி திமுக மேல குறை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நிச்சயமா உண்மையே கிடையாது. இப்படிலாம் நம்ம பேசினாதான் விளம்பரம் நம்ம பக்கம் வரும், நம்ம வந்து நல்லா வந்து மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆகலாம், வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல மெத்தனம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க. ஆளுநர் தான் வந்து இதுல கையெழுத்து போடாம வந்து தாமதம் பண்ணது அவரு தான். 4 நாள்ல வந்து சட்டம் நிறைவேற போதுன்னா 4 நாளைக்கு முன்னாடி நீங்க எதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பண்றீங்க? நீங்க ஒப்புதல் அடிச்சுட்டு நீங்க சொல்றீங்க, அப்படி ஒப்புதல் அடிச்சு நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே. அதுல வந்து எதுக்கு வந்து ஆன்லைன் வந்து தடை சட்டம் பண்ணி நீங்க எதுக்கு கேள்வி வைக்கிறீங்க? அந்த கேள்விக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பதில் சொல்லிடுச்சு. அதன் பிறகாவது வந்து இமீடியட்டா வந்து கையெழுத்து போட்டு அவருக்கு அனுப்பிடணும்ல, அப்ப அந்த வேலையை வந்து அவங்க பண்ணவே இல்லையே. அப்ப இதுல வந்து மெத்தனம் காட்டுறது கவர்னர் தாங்க. திரும்ப திரும்ப நீங்க எத்தனை முறை சொன்னாலும் சரி, அது அண்ணாமலை சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இதுக்கு மெத்தனம் காட்டுறது கவர்னர் தான். இது வந்து நேரடியா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயம் இது. ஆமா நிச்சயமா உயிர்களை காவு வாங்க ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆளுநர் வந்து மக்கள் நலம் சார்ந்தாவது யோசிச்சு தடை பண்ணி அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து குப்பை தொட்டியில் தூக்கி போடுறாரு. இதை எதிர்த்து திமுக கூட்டணியில் இருக்க உங்களை போன்ற கட்சிகள் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் என்ன சொல்றோம்னா இப்படிப்பட்ட கவர்னர் எங்களுக்கு வேணான்னு தொடர்ச்சியாக நம்ம போராடிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் கூட வந்து ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க இந்த கவர்னரை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சட்டமன்றத்திலேயே வந்து நீங்க வந்து நிறைவேற்றணும், தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு கூட ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டிருந்தாரு. இப்ப சமீபத்துல கூட ஒரு பையன் வந்து போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டிருக்கிறான், நான் வந்து இந்த ரம்மி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து விளையாடி நான் வந்து இவ்வளவு பணம் வந்து நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு போடும்போது மக்கள் வந்து அதாவது மற்ற மாணவர்கள் வந்து அதை படிக்கும் போது என்ன, அதை படிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம கூட ரம்மி விளையாட்டுல விளையாடலாம் போல அப்படின்னு சொல்லி படிக்கிற மாணவர்களும் இதை பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் முதற்படி இதுல தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பெண்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, காவல்துறை கூட இதுல இறந்திருக்கிறாங்க.
இப்படிப்பட்ட வந்து சட்டம் வந்து நிறைவேற்றாத கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை, கவர்னரை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து பாஜக கிட்ட நான் வந்து சொல்லிட்டே இருக்கோம், மத்திய அரசு கிட்ட நாங்க சொல்லிட்டே இருக்கோம், இப்படிப்பட்ட கவர்னர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுக்கள்லாம் வந்து திறன் சார்ந்த விளையாட்டுக்கள், அதாவது மூளையை யூஸ் பண்ணி விளையாடுற விளையாட்டு அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அதே இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லிச்சு என்னென்னா, ஆன்லைன் ரம்மி ஆடி தோற்று போய் தற்கொலை பண்ணிட்ட ஒரு வழக்கு விசாரித்தப்போ அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த தற்கொலைகளை தடுக்க, தடை ஏன் தடை பண்ணல அப்படின்லாம் கேட்டது. உச்சநீதிமன்றம் வந்து இது திறன் சார்ந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து திறன் சார்ந்த விளையாட்டுன்னு நீங்க வந்து சொல்லவே முடியாது. திறன் சார்ந்த விளையாட்டுன்னா மக்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாருமே, ஏன்னா இது வந்து ஒரு வந்து மன நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லணும். எனதான் உலக சுகாதார மையமும் வந்து அதான் சொல்லிக்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள் 99% வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருமே வந்து திறன் சார்ந்த விளையாட்டு எங்க பசங்க எல்லாம் விளையாட்டும், இங்க அவங்க கணவன் வந்து என் மனைவில உட்காந்து விளையாடுமா, இது வந்து திறனை வந்து விளையாட்டுமா அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல கிடையாது. இது வந்து ஒரு சூதாட்டம் தான். பல லட்சக்கணக்கில் வந்து மக்கள் இழந்துட்டு இத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, அப்ப திறன் சார்ந்த விளையாட்டா இருக்குமா? இன்னொரு விஷயமா நான் சொல்ல வரேங்க, இப்ப விளையாடுறவங்க யாருன்னே தெரியாம விளையாடிட்டு இருக்கோம். நேரடியா நம்ம விளையாடுறனா கூட அவங்களுக்கு எவ்வளவு ஐக்யூ பவர் இருக்கு, அவங்க என்ன திறன் சார்ந்து விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் விளையாடலாம். நான் வந்து அப்படி கிடையாது, யாரோ வந்து ஒரு கணினி வந்து நிபுணர் வந்து அந்த ஆட்டத்தை வந்து அதுல வந்து வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுல போய் நான் விளையாடணும் போது யார் வர்ற விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்க, எவ்வளவு பணம் போது எதுவுமே வந்து அங்க வந்து தெரியவே இல்லை. இன்னும் பணம் எடுக்கலாம், இன்னும் பணம் எடுக்கலாம், அங்க பணத்தை வாங்கி, இங்க பணத்தை வாங்கி, கடனை வாங்கி, என்னென்னோ பண்ணி வந்து அந்த அந்த ஆட்டத்துல வந்து அந்த விளையாட்டு ஆன்லைன் அந்த ரம்மியில வந்து போடுறாங்க. அது மூலமா வந்து தற்கொலை வரைக்கும் போகுது. இதை வந்து நீங்க எப்படி வந்து திறன் சார்ந்த விளையாட்டு நீங்க எப்படி சொல்லுங்க? அது வந்து சூதாட்டம் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சூதாட்டம் தான். மறுபடியும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து நிறைவேற்றி திரும்ப வந்து ஆளுநருக்கு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதனால வந்து கண்டிப்பா சட்டம் கூடிய விரைவில் வரும். ஒருவேளை திரும்பவும் நிராகரிக்கப்பட்டால் திமுக மற்றும் அதை சார்ந்த கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? கவர்னரோட ஒப்புதலே தேவையில்லை அப்படின்னு சொல்லிதான் வந்து சட்டம் ஏற்படும். வேற வழி அப்படிதான் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மெரினால வந்து நடிச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து முதல்வர் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எஜமானியா இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து மக்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னு கேட்கும்போது, இது வந்து மாநில வந்து அரசு எடுக்க வேண்டிய முடிவு, நீங்களே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்ப அதுல ஒரு வந்து சட்டம் பின்பற்றாங்க, இதுல வந்து வந்து ஒண்ணு வந்து பின்பற்றுறாங்க. அப்ப இப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து அதை வந்து சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஹாஸ்டைல் செக்ஸிசம் விட ரொம்ப மோசமான விஷயம் இந்த பெனவலன் செக்ஸிசம். அதாவது ஒரு தாய்னா அவளை கொண்டு போயிட்டு ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறது, தாய்மையை பெடஸ்டல்ல வைக்கிறது, பெண்ணை வந்து அப்படியே தெய்வத்துக்கு பக்கத்துல வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண்கள் வந்து மனிதர்கள், எந்த மனிதனையும் நீங்க போயிட்டு உங்க இஷ்டத்துக்கும் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ண முடியாது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஸோ அந்த அந்த வரைமுறை உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு யூ மஸ்ட் நோ வேர் யூனோ த ரெஸ்பெக்ட் அண்ட் பவுண்டரிஸ். அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க.